வணக்கம், நான் உங்கள் தமிழ் கணிதன். ஸோ இந்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா நிறைய சம்ஸை நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் முக்கோணவியல் ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் முக்கோணவியல்லேருந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கொஸ்டினை ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன், அந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டின் என்ன டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், 100 மீட்டர் உயரமுள்ள ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து இரு கப்பல்களை காணும்போது அவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி 45 டிகிரி, இரு கப்பல்களும் எதிரெதிர் திசையில் வந்து கொண்டிருக்கின்றன எனில் அவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவை காண்க, தொலைவு என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மொதல் என்ன கொஸ்டின் நான் போட்டிருந்தேன்னா, இங்கே 30 45 போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு முதலாடி 30 60 சொல்லி ஒரு கொஸ்டின் நான் போட்டிருந்தேன். சரிங்களா? அதாவது 30 60 டிகிரி ஆயிடுச்சுன்னா, அதாவது 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தா டிஸ்டன்ஸ் வந்து பாதியாக குறையும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது 30 டிகிரின்றது 60 டிகிரி, அதை இருமடங்காக மாறுச்சுன்னா, கோணம் இருமடங்காக மாறுச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸு பாதியாக குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம போடணும். இப்போ வந்து பார்த்தோன்னா 30 45 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் எப்பவுமே இந்த ட்ரிக்னாமெட்டரியில் எப்பவுமே எப்படி கொடுப்பாங்கன்னா, 30 டிகிரி 60 டிகிரி அல்லது 30 டிகிரி 45 டிகிரி இதுதான் கொடுப்பாங்க. வேறு எதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது 30 டிகிரி 45 டிகிரி இறக்க கோணத்தில் 2 கப்பல் வருது, ஒரு கலங்கரை விக்கம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நான் அந்த படத்தோட பிக்சரோட காமிக்கிறேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இப்போது இது ஒரு கலங்கரை விளக்கம், 2 கப்பல் வருது, ஒரு கப்பலோட இறக்க கோணம் 30 டிகிரியில் வருது, இன்னொரு கப்பலோட இறக்க கோணம் 45 டிகிரியில் வருது. ஓகேங்களா? ஸோ இப்படி வரப்போ இதுக்கும் ஏ பி இந்த கப்பலுக்கும் இந்த கப்பலுக்கும் இடையேயான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக அப்படின்னா இப்படி இந்த மாதிரி ஃபார்முலாஸ் போட்டு இந்த சைன் திட்டா டேன் திட்டா வழியில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே 30 டிகிரி இங்கே 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது 30 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பாதியாக குறையும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த கணக்கு புரியலைன்னா அதோட அந்த கணக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் பாருங்கள், இப்போ 45 டிகிரி, இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா 45 டிகிரியில் ஒரு கப்பல் இருக்குது, இந்த பக்கம் 30 டிகிரியில் இருக்குது, இது ஒரு கலங்கரை விளக்கம். இப்போ 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா அந்த முக்கோணம் வந்து இரு சம பக்கம் முக்கோணமாக இருக்கும். இங்கே எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே டிஸ்டன்ஸும் இங்கே இருக்கும். 45 டிகிரி ஆச்சுன்னா அது இரு சம பக்கம் முக்கோணமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது 100 மீட்டர்னா இதுவும் என்னவாக இருக்கும், 100 மீட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 100 மீட்டர்னா இது 100 மீட்டராக தான் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன நம்மளுக்கு தெரியும். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நம்ம கூட்டணும். அப்போது இங்கே 30 டிகிரியாக இருக்குச்சுன்னா, அதாவது இங்கே வந்து 100 டிகிரியாக இருக்கும் உயரம், இது 30 டிகிரியாக இருக்குது, இங்கே 45 டிகிரியாக இருந்தால் இரு சம பக்கம் முக்கோணம் சொல்லிட்டேன், இங்கே 100 டிகிரினா இங்கே எவ்வளோ இருக்கும் அதே டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போது 100 டிகிரி இங்கே 35 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்னா, இதோட உயரத்தில் √3 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது 100√3 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போது இது 100 டிகிரினா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா, 100 மீட்டர்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா √3 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னேன். அப்போ இதோட டிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 100 × √3. ஓகேங்களா? இதோட டிஸ்டன்ஸு 100 × √3, √3 வேல்யூ ஆல்ரெடி வீணும், 1.732. அப்போது 100 × √3 ஈக்குவல் டு பிறகுனா 173.2. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 173.2, இதோட டிஸ்டன்ஸு 173.2. அப்போது இதோட மொத்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம தெரியணும். அப்போ இது ரெண்டி கூட்டினாலே போதும். ஸோ இது ரெண்டி கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், 273.2 மீட்டர். ஸோ இவ்வளோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். அதாவது மறுபடியும் நான் சொல்கிறேன், 45 டிகிரி ஆயிடுச்சுன்னா இரு சம பக்கம் முக்கோணமாக இருக்கும், இங்கே 100 இங்கே எவ்வளோ இருக்கும் அது டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்போது இங்கே 30 டிகிரினா இதில் √3 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இது √3 எல்லாம் பெருக்கிட்டோம்னா இதில் இருக்கும், இது ரெண்டி கூட்டினா இதுக்கு டைப்பட்ட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சமம் நான் சொல்கிறேன் பாருங்கள், 700 மீட்டர் உயரத்திலிருந்து பறந்து கொண்டிருக்கும் ஒரு ஹெலிகாப்டரிலிருந்து ஒருவர் ஒரு ஆற்றின் இரு கரைகளில் நேரெதிராக உள்ள இரு பொருட்களை 30 டிகிரி 45 டிகிரி இறக்க கோணங்களில் காண்கிறார் எனில் ஆற்றின் அகலத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 700 மீட்டர் இந்த பாருங்க இந்த பிக்சர் காமிக்க. ஓகேங்களா? அதான் என்ன சொல்கிறோம்னா, இந்த ஹெலிகாப்டர் இங்கே இருக்குது, இந்த ஃப்ளைட்லேருந்து இங்கே நேராக இருக்காங்க. ஸோ ரெண்டு கரையில் இருக்க ரெண்டு பொருளை பார்க்குறாரு. ஓகேங்களா? ஸோ 100 மீட்டர் உயரத்தில் ரெண்டு இருக்கு பொருளை பார்க்குறாரு, ஒன்று 30 டிகிரியில் பார்க்குறாரு, இன்னொரு 45 டிகிரியில் பார்க்குறாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன 60 டிகிரின்னு போட்டுக்கான்னு பார்க்குறாங்க, சொல்ல நினச்சிடாதீங்க. இது 30 டிகிரினா இது 30 டிகிரியாக இருக்கும், அதாவது இறக்க கோணமும் ஏற்ற கோணமும் சமம். ஓகேங்களா? 30 டிகிரி, அப்போ இது 45 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போது இது 30 டிகிரியில் பார்க்குறாரு, இதை 45 டிகிரியில் பார்க்குறாரு. ஓகே. ஸோ 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா இந்த முக்கோணம் என்னவாக இருக்கும், இரு சம பக்கம் முக்கோணமாக இருக்கும் நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி ஒரு சமில் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சம்பளம். ஓகேங்களா? அப்போ இது 700 மீட்டர் ஆச்சுன்னா இது எல்லாம் இருக்கும், இதுவும் 700 மீட்டராக இருக்கும். ஓகே. அப்போ இது 30 டிகிரி, இப்போ இது 30 டிகிரினா இது உயரத்தில் √3 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போது உயர அளவு 700, அப்போ 700 √3 ஏற பெருக்கிட்டாலே போதும். அப்போது இதோட வந்து பார்த்தோன்னா 700
இன்ட்டு ரூட் த்ரீ மடங்காக இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா 700 மீட்டராக இருக்கும் சரிங்களா. இப்போது இந்த ரெண்டுக்கு இடையான டிஸ்டன்ஸ் தான் நான் கேட்குறேன். அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டிட்டாலே போதும். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா இதை கூட்டிட்டாலே உங்களுக்கு போதும் ஓகேங்களா. என்ன கிடைக்கும் 1912.4 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். அவ்வளோதான், தட்ஸ் ஆல்.